ஹாய் எவ்ரி ஒன் அண்ட் ஹை டு ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ். நம்ம எல்லாருக்குமே லைஃப்பில் ட்ரீம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். இந்த ட்ரீமில் எல்லாருமே ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு ஒரு வாட்டியாச்சும் ட்ராவல் பண்ணணும், அந்த ஃபாரின் கண்ட்ரியோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைப்போம். இப்படி இருக்க மோஸ்ட் ஆஃப் தி பீப்புளோட ட்ரீமில் இருக்க நம்பர் ஒன் கண்ட்ரியாக என்ன இருக்கும்னா யூஎஸ். இந்த யூஎஸில் இருக்க பீப்புள் மற்ற அதர் கண்ட்ரீஸை விட எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். Crazy things about America. நம்ம வீடியோவோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா பேட்ரியாட்டிசம். நம்ம இந்திய கொடியை நம்ம எவ்வளோ மதிப்போம், அதை ஒரு கீழே வைக்கிறதுக்கு கூட நம்ம எவ்வளோ யோசிப்போம். பட் அமெரிக்கன்ல இருக்க பீப்புள்ஸ் அவங்களோட பிக்கினியாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஷூவாக இருந்தாலும் சரி, அதை வந்து அமெரிக்கன் ஃப்ளாகோட டைப்லேயே வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. செகண்ட் பாயிண்ட் என்னென்னா வீட்டுக்குள்ளே நம்ம செப்பலே போட மாட்டோம். பட் அமெரிக்காவில் இருக்க பீப்புள்ஸ் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள்ஸ் வீட்டுக்குள்ளே ஷூவோடு தான் இருப்பாங்க. அங்கே இருக்க கோல்டுனாலையும் சரி இல்லைனாலுமே வந்து அவங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் வீட்டுக்குள்ளே ஸ்லிப்பரை விட ஷூவில் தான் அதிகமாக இருப்பாங்க. நம்ம வீடியோவோட தேர்ட் பாயிண்ட் என்னென்னா, நம்ம இங்கே எல்லாருமே டேட் ரைட் பண்ணணும்னா டே மந்த் இயர் அப்படி தான் ரைட் பண்ணுவோம். பட் யூஎஸ் கல்ச்சர் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்க மந்த்தை ரைட் பண்ணுவாங்க, தென் டேட், அதுக்கப்புறம் இயரை வந்து ரைட் பண்ணுவாங்க. இங்கே சென்னையில் ஒர்க் பண்ணுற மோஸ்ட் ஆஃப் த யூஎஸ் ப்ராஜெக்ட் பீப்புளுக்கு இது வந்து ரெகுலராக தான் இருக்கும். நம்ம வீடியோவில் நம்ம அடுத்த பாயிண்ட் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்மைல். அமெரிக்கன் பீப்புள்ஸ் ரொம்பவே அழகாக ஸ்மைல் பண்ணுவாங்க. எதனால் அப்படி ஸ்மைல் பண்ணுவாங்கன்னா, அங்கே வந்து 350க்கும் மேலே மொழி பேசுகிற மக்கள் இருந்துகிட்ருக்காங்க. பிகாஸ் அவங்க வந்து கம்யூனிகேட் பண்ணுறத இந்த ஸ்மைல் மூலமாக பண்ணும்போது அவங்க எல்லாரையுமே வெல்கம் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக அமெரிக்கன் ஸ்மைலுனே வந்து ஒரு ட்ரேட்மார்க்காக இருந்துகிட்ருக்கு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இங்கே நம்ம எல்லாருமே வளகாப்பு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். இந்த ஒரு விஷயம் அமெரிக்கா கூட ரொம்பவே ஒத்துப்போகுது. பிகாஸ் மற்ற அதர் கண்ட்ரீஸில் இந்த பேபி ஷவர் அப்படின்ற விஷயம் ரொம்பவே அதிகமாக கிடையாது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டெவலப் ஆகிட்டு வருது. பட் அமெரிக்காவில் இந்த பேபி ஷவர் அப்படின்ற விஷயம் ரொம்பவே ஃபேமஸாக இருந்துகிட்டு இருக்கு. அடுத்த பாயிண்ட், நம்ம எல்லாருக்குமே ஐபிஎல் ரொம்ப பிடிக்கும். இந்த ஐபிஎல் மற்ற கிரிக்கெட்லாம் நடக்கும்போது நம்ம செலிப்ரேட் பண்ணாதத ஐபிஎல் அப்போ ரொம்பவே ஹைப்பில் செலிப்ரேட் பண்ணுவோம். அமெரிக்காவில் ஒரு காலேஜில் நடத்துகிற ஒரு ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஸ்கூல் லெவல் ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், இதையே வந்து ஐபிஎல் லெவலுக்கு அவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க. அடுத்த பாயிண்ட் என்னென்னா, நம்ம எல்லாருக்குமே டீப் ஃப்ரை பண்ண ஃபுட்டு ரொம்பவே பிடிக்கும். இந்தியாவில் தான் அதிகமாக நம்ம கன்சியூம் பண்ணுறோம்னு நினச்சா நம்மளை விட ஒரு ஸ்டெப் மேலே போய் அமெரிக்கன் பீப்புள்ஸ் எல்லாத்தையுமே டீப் ஃப்ரை பண்ணி தான் சாப்பிடுவாங்க. ஈவன் ஒரு ஓரியோ பிஸ்கெட் நம்ம 10 ரூபா பிஸ்கெட் வாங்கி சாப்பிட்றோன்னா அவங்க அதை வாங்கி ஒரு பேட்டரில் டிப் பண்ணி அதை டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு அந்த டேஸ்ட் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம அடுத்த பாயிண்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, 8ல் ஒரு அமெரிக்கன் வந்து மெக்டோனல்ஸில் கண்டிப்பாக ஒர்க் பண்ணியிருப்போம் அப்படின்னு ஒரு சர்வே சொல்லுது. அடுத்த பாயிண்ட் என்னென்னா, நம்ம இங்கே யாரையாச்சும் பார்த்தா எப்படி இருக்க அப்படின்னு கேட்போம், இல்லைன்னா ஒரு நாட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு போவோம். அமெரிக்கனில் அமெரிக்கன் பீப்புள்ஸ் கம்யூனிகேட் பண்ணும்போது யார் அவங்க பார்த்தாலும் ஹவ்வாரியோ அப்படின்னு கேட்பாங்க. இதுக்கு நீங்கள் திரும்பி ஐஎம் ஃபைன் அப்படின்னு தான் சொல்ல வேணாம். ஜஸ்ட் ஒரு ஸ்மைல் பண்ணாலே போதும் நீங்கள் அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாதிரி. அடுத்த பாயிண்ட், நமக்கு இங்கே மெடிக்கல் ஷாப் இருக்கும். மெடிக்கல் ஷாப் நீங்கள் போனீங்கன்னா அங்கே மெடிக்கல் மெடிசன்ஸை தவிர மீதி நிறைய விஷயம் வச்சுருப்பாங்க. இதுவே உங்களுக்கு ஆக்வர்டாக இருந்தால், அமெரிக்கன் பீப்புள் அவங்க மெடிக்கலில் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் லெவலுக்கு வச்சுருப்பாங்க. அங்கே உங்களுக்கு கிடைக்காத திங் அப்படின்னு ஒன்று இருக்கவே இருக்காது. அது கூட சேர்ந்து தான் அவங்க மெடிசன்ஸையும் சேல் பண்ணுவாங்க. நம்ம எல்லாருக்குமே ஏபிசிடி தெரியும், சின்ன வயசுலேருந்து படிச்சிருக்கோம். அதில் லாஸ்ட் லெட்டரான இசட் வரும்போது, தட் மீன்ஸ் நானே இப்போ ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது இசட் அப்படின்னு தான் சொன்னேன். பட் அமெரிக்கன் பீப்புள்ஸ் இதை வந்து ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற கண்ட்ரீஸில் இசட்ன்னு சொன்னாலும் அமெரிக்கா இதை வந்து ஜி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அடுத்த பாயிண்ட் என்னென்னா, நம்ம எல்லாருக்குமே சீரீஸ் பார்க்குறதுன்றது ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் அமெரிக்கன் சீரீஸ் தான் ரொம்பவே அதிகமாக இருந்துகிட்ருக்கு. இப்படி இருக்க சீரீஸ் அமெரிக்கன் கவர்மெண்ட்டே வந்து அமெரிக்காவில் என்ன இந்த மாதிரி கிரைம்ஸ் மட்டும்தான் நடக்குதா, இந்த மாதிரி தான் இருக்கா, ஒய் நீங்கள் வந்து இந்த மாதிரியே வந்து போர்ட்ரேட் பண்ணி எடுக்கிறீங்கன்னு கேட்டோம். ஒரு சராசரி வீட்டில் இருக்க ஒரு குழந்தை ஒரு நாளைக்கு 40,000 தடவை மர்டர் சீனை வந்து இந்த சீரீஸில் பார்க்குது. தட் மீன்ஸ் ஒரு நாளைக்கே வந்து அந்த குழந்தை இந்த மர்டர் சீனை அத்தனை டைம் பார்த்துட்டு இருக்கு. இதை வந்து அந்த குழந்தை என்ஜாய் பண்ணி பார்க்குமா? அடுத்த பாயிண்ட் என்னென்னா, நம்ம இங்கே வந்து ஒரு கோக் இல்லை பெப்சி ஒரு ஷாப்புக்கு போகிறோன்னா நம்ம கேட்டால் ஒரு பாட்டில் கொடுத்துருவாங்க. பட் அமெரிக்காவில் நீங்கள் ஒரு ஷாப் போகிறீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் அந்த கப்புக்கான ப்ரைஸை பே பண்ணால் போதும். நீங்கள் ஜஸ்ட் போய் அந்த டாலர் கொடுத்து அந்த கப்பை வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சைடு ஃபுல்லாக மிஷின் இருக்கும். என்ன ட்ரிங்க் வேணுமோ அந்த ட்ரிங்கை நீங்கள் அன்லிமிட்டடாக ஃபில் பண்ணிக்கலாம். தட் மீன்ஸ் பஃபெட்டில் எப்படி நம்ம அன்லிமிட்டடாக சாப்பிட்றோமோ
அதே மாதிரி நீங்க ஒரு கோக் இல்ல பெப்சியை அன்லிமிட்டடா ஃபில் பண்ணி குடிச்சிட்டே இருக்கலாம் அந்த ஷாப்ல இருக்க வரைக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம இந்தியாவில் நம்ம ₹1 அப்படின்னா காயினில் தான் நமக்கு இருக்குது. நோட்ஸ் வந்து ஒரு காலகட்டத்தில் இருந்துச்சு, இப்போ வந்து அதை ஃபுல்லாக காயினாக மாற்றிட்டாங்க. பட் இப்போவும் அமெரிக்காவில் $1 அப்படின்னா நோட்டில் தான் இருக்கும்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த பாயிண்ட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது இந்தியாவில் கண்டிப்பாக நடக்கவே நடக்காது, மேபி இன்கேஸ் ஃபியூச்சரில் நடக்கும். அமெரிக்காவில் 40% உமன் மேரேஜுக்கு முன்னாடியே ப்ரெக்னென்ட் ஆகி பேபியோட இருக்காங்க. தட் மீன்ஸ் அன்மேரிட் உமன் வந்து பேபியோட 40% இருக்காங்க. இந்தியாவில் இதெல்லாம் நடக்க வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி தான். அடுத்த பாயிண்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இங்கே எல்லாருமே நம்ம ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணோன்னா ஜாயின் பண்ணிட்டோமேன்னு ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாவது ஒரு கம்பெனியில் இருந்துட்டு இருந்தோம். நம்ம தாத்தா பாட்டி காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு வேலைக்கு சேர்றாங்கன்னா அவங்க ரிட்டையர் ஆகிற வரைக்கும் அந்த ஒரு ஜாப்ல தான் இருப்பாங்க. பட் அமெரிக்காவில் ஒரு பர்சன் ஒரு கம்பெனியில் ஒரு 4 இயர்ஸ் தான் ஒர்க் பண்ணுவான். அந்த 4 இயர்ஸுக்கு அப்புறம் அவன் அந்த கம்பெனியை விட்டு வெளியே வந்துடுவான். இதை விட சாண்டி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, அமெரிக்காவில் 8ல் 1 அமெரிக்கன் மெக்டோனல்ட்ஸில் கண்டிப்பாக ஒர்க் பண்ணியிருப்பான். பிகாஸ் அமெரிக்காவில் ஒரு 12 டீனேஜ், தட் மீன்ஸ் 12க்கு மேலேயே அவங்க பார்ட் டைம் ஜாப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால 8ல் 1 அமெரிக்கன் கண்டிப்பாக மெக்டோனல்ட்ஸில் ஒர்க் பண்ணியிருப்பான்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம எல்லாருக்குமே இந்தியாவில் நேஷனல் லாங்குவேஜ் அப்படின்னு கேட்டால் ஹிந்தி அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து பழகிட்டாங்க. நேஷனல் லாங்குவேஜா இல்லையான்றது நமக்கு தெரியும், பட் நமக்கு அப்படி பழகிட்டாங்க. பட் அமெரிக்காவில் நேஷனல் லாங்குவேஜ் அப்படின்னு ஒன்று கிடையாது. இங்கிலீஷ் தானே பேசுகிறாங்க, அப்போ இங்கிலீஷ் தானே நேஷனல் லாங்குவேஜாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா, அஃபிஷியலாக யூஎஸில் நேஷனல் லாங்குவேஜே கிடையாது. பிகாஸ் 350 லாங்குவேஜஸ்க்கும் மேலே பேசுகிற பீப்புள் அந்த கண்ட்ரியில் இருக்கனால அந்த நேஷனல் லாங்குவேஜஸ்னே ஒன்று கிடையாதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, அமெரிக்காவில் இருக்க டாய்லெட்ஸில் ஒரு ஃபுல் க்ளோஸ்டு டாய்லெட்ஸாக இருக்காது. நீங்கள் எங்கேயாச்சும் ஒரு பப்ளிக் பிளேஸுக்கு போகிறீங்க, ஒரு ஏர்போர்ட் இல்லைன்னா ஒரு மால் அந்த மாதிரி போகிறீங்கன்னா, உங்களுக்கு இருக்க டாய்லெட்டோட டோர் பார்த்தீங்கன்னா உங்கள் நீ அளவுக்கு தான் இருக்கும். அங்கே எல்லாருமே வெஸ்டர்ன் டைப் தான் இருக்கும். நீங்கள் போய் அங்கே சிட் பண்ணுறீங்கன்னா உங்கள் முட்டி அளவுக்கு தான் இருக்கும். கீழே இருக்கிறது எல்லாமே தெரியும், அது யார் உட்காந்துட்டு இருக்காங்க, அது ஃபேண்டா இல்லைனா ஸ்கர்ட்டான்னு உங்களால் பார்க்க முடியும். ஈவன் நீங்கள் குனிஞ்சி பார்த்தா அவங்க ஃபேஸையே உங்களால் பார்க்க முடியும். இதுக்காக அமெரிக்கா பீப்புள் அந்த மாதிரி அங்கே வச்சுருக்காங்கன்னு கேட்கும்போது, அதை கிளீன் பண்ணுறது, தட் மீன்ஸ் அது எல்லாமே வந்து ஓப்பனாக இருக்கும்போது அவங்க ஒன் சைடு வாட்டரை ஊற்றி விட்டால் கிளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும். ஒரு ரூமோட டாய்லெட் பேப்பர் காலி ஆகிட்டாலும் பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட நீங்கள் ஈஸியாக வாங்கிக்கலாம். ப்ளஸ் வந்து மேனுஃபேக்சரிங், அந்த டோர் மேனுஃபேக்சரிங் வந்து இந்த சைஸ்லேருந்து இந்த சைஸில் இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லாமல் மேனுஃபேக்சரிங்கும் ஈஸியாக இருக்கனால அமெரிக்காவில் இந்த மாதிரி அவங்க ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் அமெரிக்காவுக்கு போகிறீங்கன்னா பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அமெரிக்கன் பீப்புள்ஸ் இதே மாதிரி எத்தனையோ விஷயத்தை டிஃப்ரெண்ட்டாகவும் கிரேசியாகவும் பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளும் அப்கமிங் வீடியோஸில் இந்த மாதிரி இருக்க டிஃப்ரெண்ட்டான கிரேசியான எல்லா விஷயத்தையும் பற்றியும் பேசுங்க. டெய்லி ஒரு வீடியோ, ராஜேஷ்குமார் ஸ்டாண்ட் பாயிண்ட்.